வணக்கம். என் பேர் ஓவியர் ஜெயராம். அவர் நான் ஒரு ஓவியமாக படம் வரைஞ்சு கொண்டு இருக்கிறேன். இந்த படம் வரையத்தில் ரொம்ப எனக்கு பெயிண்டிங் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இந்த பெயிண்டிங் வந்து என்னோடய ஓவியம் வந்து எப்படின்னா, ஆரம்ப காலத்தில் வந்து பென் ட்ராயிங் இருந்தது. பென் ட்ராயிங் போட்டு சின்ன சின்னதாக படம்லாம் வந்து காப்பி ஒர்க்லாம் பண்ணி பல ஓவியங்களை பல இதெல்லாம் பெயிண்டிங்லாம் பண்ணி இப்படியே நான் வரைஞ்சு கொண்டிருந்த அந்த பெயிண்டிங்லாம் வெறும் பென்சில் ஷேடு, பென் அவுட்லைனு, பென்னால் மட்டும் கிரிக்கின்றது. அதுக்கப்புறம் தான் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி செய்ய செய்ய தான் நம்மளுக்குன்னு ஒரு தனி பெயிண்டிங் உருவாகும், ஒரு ஸ்டைல் உருவாகும். அந்த இது தான் வந்து முகம் பாவனை. இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா, இந்த முகத்தில் வந்து மீசர் மாதிரி ஒரு பெயிண்டிங் உருவாகுது. இந்த பெயிண்டிங் வந்து முகம் பாவனை. முகம் பாவனைன்னா, நம்ம ஒரு மனிதன் வந்து முகத்தை பார்த்தா சொல்லிவிடலாம் இல்லையா, எப்படி ஒரு மனிதன் வந்து சுறுசுறுப்பாக இருப்பார், வந்து சுதந்திரியாக இருப்பார், இப்படிலாம் பல வகையான முகம் இருக்கிறது. அதாவது உள்ளத்தை வந்து அது தெரிஞ்சிடுவாரு. அதனால தான் அந்த பெயிண்டிங் வந்து எனக்கு தன்னாலே வந்துடும். எப்படின்னா, ஒருத்தர் பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம், இவர் வந்து ரொம்ப ஜாலியன் டைப்பு, ரொம்ப வந்து சொன டைப்பு, ஒரு அந்தந்த மனிதன் வந்து குணங்கள் வந்து எப்படின்னு அது எனக்குள்ளே ஒன்று இருந்தது ஆரம்ப காலத்துலேருந்து. அதில் தான் வந்து இந்த முகம் பாவனை வந்து வந்தது. அந்த பல்வேறு முகம் கொண்ட இந்த பெயிண்டிங் பேப்பரில் தான் பெயிண்டிங் பண்ணியிருந்தேன், கலர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ட்ராயிங் வந்து நம்ம சொல்லத்துக்கூடிய விஷயம்லாம் வந்து பாயிண்ட்லாம் பார்த்தோன்னா சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த செய்யக்கூடிய வேலை தான் வந்து அதிகமாக இருக்கும். பெயிண்டிங் வந்து நம்ம வந்து ஒரு நாளாவது ஒரு பெயிண்டிங், ரெண்டு பெயிண்டிங்கு செஞ்சிக்கினே இருக்கணும், அதை பற்றி நம்ம பேசிக்கினே இருக்கணும். அப்போ தான் அதோட இது வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். ஒரு பெயிண்டிங் எப்படி பண்ணலாம், எப்படி ஐடியா வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஐடியா இந்த பிளான் பண்ணி வரையிறது, இப்படிலாம் வரையணும், அப்படி வைக்கணும், அப்படிலாம் ஒன்றுமே இந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம பெயிண்டிங் வந்து வரைஞ்சிக்கினே இருக்கணும். வரைஞ்சிக்கினே இருக்கிறது தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவாக வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது இந்தமாரி பல நம்மளுக்கு வந்து முன்னோடி நம்மளோட வந்து முன்னோடி அந்த ஓவியர்கள் அந்த பெயிண்டிங்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டினா அவங்க சொல்லுவாங்க, இந்த பெயிண்டிங் இப்படி கலர் வச்சு இப்படி பண்ணு, இப்படி மாற்றி செய்ய, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. அந்தமாரி வந்து அந்தமாரி செய்யக்குள்ள ஓவியர் கலைமாமணி சரவணன் அவர்கள் வந்து அடிக்கடி அந்த ஓவியத்தை பற்றி பேசக்குள்ள தான் அவர் வந்து பெயிண்டிங்கோட பல்வேறு பெயிண்டிங்கில் பேச டெய்லியும் பேச சண்டி கூட வந்து அந்தமாரி வந்து முனுசாமி ஓவியர் முனுசாமி அவர் இந்த நாங்கள் மூணு பேர் வந்து அடிக்கடி சந்தித்து இந்த பெயிண்டிங் பற்றியே நாங்கள் பேசினோம். எந்த ஊரில் எது நடந்தாலும் சரி, எது இப்போ வந்து கொரோனா வந்தாலும் சரி, நாங்கள் மூணு பேர் சந்தித்து அடிக்கடி பெயிண்டிங் பற்றி பேசினோம். என்னோடய பெயிண்டிங் வந்து சொல்கிறதுக்கு வந்து இதெல்லாம் இல்லை, பெயிண்டிங் பார்த்தா தான் அதோட இந்த உருவெல்லாம் தெரியும். அந்த இது என்ன ஒன்று பார்க்கறது ஒரே ஸ்டைலாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பெயிண்டிங் பார்த்தா எப்படி இருக்குது, பக்கத்தில் பெயிண்டிங் பார்த்தா ஒரே ஸ்டைலாக இருக்கும். ஆனால் இந்த பெயிண்டிங்கு இதுவும் வந்து ஒன்று தொடர்பு இருக்கும், ஆனால் பக்கத்தில் ஒரே மாதிரியாக இருக்காது, ஒரே மாதிரியாக இருக்காது, மாறி மாறி தான் இருக்கும் பேசலாம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஆணும் ஒரு பெண்ணும் இந்த பேசு இந்த இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி செய்யறதில்ல, இந்த கலர்லாம் அது அப்போ நம்ம செய்ய தான் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதேமாதிரி
இதை பாருங்க இந்த மூக்கு எப்படி நீட்டாக இருக்குது. அது நம்ம வரைய வரைய தான் வந்து ஆற்று நம்மளுக்கே வந்து அது தோன்றுகின்றே இருக்கும். நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணி வரைஞ்சிகிட்டே இருக்கோம். இன்னொன்று இந்த பெயிண்டிங்கில் வந்து முகம் பாவனை, நம்ம ஒரு முகத்தில் வந்து எப்படிலாம் அதுக்கு அதுக்குன்னு தனியாக எவ்வளோ வந்து கலை ரசம்லாம் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து அந்தமாரி பண்ணத்தான் இருக்கும்.